Example 3.2, find the product of 2x square y square comma 3y square z and minus z square x cube. Product அப்படினு கேட்டிருக்காங்க. Product அப்படினா என்னன்னா multiplication. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Product அப்படினா multiplication. அப்போ 2x square y square அப்படிங்கிற expression into 3y square z அப்படிங்கிற expression into minus z square x cube அப்படிங்கிற நமக்கு expression இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Multiply பண்ண போறோம். First நம்ம numbers multiply பண்ணலாம். அதுக்கு முன்னாடி sign பாத்தீங்கன்னா plus 2க்கு முன்னாடி எந்த sign இல்லனா plus இருக்குன்னு அர்த்தம். 3க்கு முன்னாடி எந்த sign இல்லனா plus இருக்குன்னு அர்த்தம். சோ இப்போ வந்து sign multiply பண்ணலாம். Plus into plus into plus into அப்புறம் இங்க minus. இது sign. Again numbers plus 2 into plus 2 into minus இங்கே ஒன்று நம்பர் இல்லைனா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ப்ளஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன். அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் டேர்மு ஒய் டேர்மு இசட் டேர்ம் மூணுமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் க்யூப் இருக்குது. இந்த இடத்துல எந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் இல்லை, எக்ஸ் டேர்மும் இல்லை. அப்போது இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் அகெயின் இன்ட்டு y power 2 into y power 2. இங்கே y power இல்லை. ஸோ y power 2 into y power 2. நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே z பவரில் ஒன்று இல்லை, ஒன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே z பவரில் 2 இருக்குது. அப்போது z power 1 into z power 2. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ். சைனை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அகேன் நம்பர் நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி மைனஸ் இங்கே எழுதிட்டோம். ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் டூ இன்ட்டு எக்ஸ் பவர் த்ரீ. ஸோ மல்டிப்ளையில் பவர் ஆட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ். அகெயின் ஒய் பவரில் வந்து டூ இன் ப்ளஸ் டூ, அப்போ ஒய் பவர் ஃபோர். அகெயின் இசட் பவர் ஒன் இன்ட்டு இசட் பவர் டூ இசட் பவர் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைண்ட் த ப்ராடக்டோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.